Hello friends, welcome to my channel. In this video, we will see a snack recipe for healthy school. If you want to eat healthy, you can eat it as well. 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 You can eat it as low flame. You can eat it as well. 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 அப்புறமா அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்ல செவக்க வறுபட்டு வரணும்ங்க நரமாரி செவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே வறுக்கும் போது फ्लेம் நல்ல லோல வெச்சிட்டே வறுத்துக்கோங்க பாருங்க முந்திரி இந்த மாதிரி செவக்க வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கீங்க நீங்க இந்த இடத்துல வேர்க்கடலைக்கு பதிலா பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வேர்க்கடலை சேர்த்து செய்றேன் தோல் நீக்கின வேர்க்கடலை இதல சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லா பொருளும் இந்த நெய்யில சேர்த்து வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும்ங்க இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் அடுத்ததா அதே panல பாதாம் முந்திரி வறுத்த அதே நெய்யில ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸில கோர்ஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல உதிரியா செவக்க வறுபட்டு வரணும்ங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல செவந்து வறுபட்டு வர முடியும் நல்ல வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாங்க அடுத்ததா அதே panல கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ள சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட வெள்ளை எள்ளன்னா நீங்க கருப்பு எள்ள சேர்த்து இந்த வெள்ளை எள்ள சேர்த்துட்டு फ्लेம் நல்ல லோல வெச்சிட்டு இந்த எள்ள நல்ல செவந்து வறுபட்ட மணத்தோட நல்ல வெடிக்க ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எள்ள நல்ல வெடிச்சு வரத நம்ம கரெகட்டான ஸ்டேஜ் அந்த மாதிரி நல்ல எள்ள வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இத அந்த லட்டுல சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த எள்ளோட மணத்தோட அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் பாருங்க நல்ல நிறம் மாறி இப்போ எள்ள நல்ல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நமக்கு கரெகட்டான ஸ்டேஜ்ங்க फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் அந்த பாதாம் முந்திரியோட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கூட சூடலாம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும்ங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இத எல்லாத்தையும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து எல்லா பொருளையும் ஒண்ணா அப்படியே மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்ல பல்ஸ் மோட்ல ரெண்டு டைம் அடிச்சு எடுத்தீங்கனா போதும் ரொம்ப ஃபைன் பவுடரா அரைச்சிர கூடாதுங்க பல்ஸ் மோட்ல கொரகொரப்பா அரைச்சு எடுக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு ரெண்டு டைம் அடிச்சு எடுத்தீங்கனா போதும் நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி கொரகொரப்பா வந்துரும் ரொம்ப சாஃப்ட்டா அரைச்சிட்டீங்கனா ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும் நம்ம உருண்டை பிடிக்கும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் கொரகொரப்பா அங்கங்க பாதாம் முந்திரி எல்லாம் தட்டுப்படுற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டீங்கனா ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ங்க சாப்பிடுறதுக்கு இப்போ இத எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் பிளேட்ல மாத்தும்போது அந்த பிளேட் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க நம்ம ஈரம் இல்லாத பிளேட்ல மாத்தி இது நல்லா செய்யும்போது நமக்கு ஒரு வாரத்து கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணியோ ஈரமோ பட்டுச்சுனா சீக்கிரமா கெட்டு போயிடுங்க அடுத்ததா ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க விதை நீக்கின பேரிச்சம்பழத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் எந்த கப்ல பாதாமும் முந்திரியும் அளந்தேனோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கீங்க இதையும் பல்ஸ் மோட ரெண்டு டைம் அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொலகொலன்னு பல்ஸ் மோட ரெண்டு டைம் அடிச்செடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும் இப்போ இதையும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அந்த பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க நான் இனிப்புக்காக இன்னைக்கு பேரிச்சம்பழம் மட்டும்தாங்க சேர்க்க போறேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட நாட்டு சக்கரையோ வெள்ளமோ பொடிச்ச வெள்ளமோ இது வேணா சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க ஆனா அது எல்லாத்தையும் விட நம்ம இந்த மாதிரி பேரிச்சம்பழம் சேர்த்து பிசையும் போது ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பேரிச்சம்பழம் தனியாக கொடுத்தா சாப்பிடாத குழந்தைய கூட இந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து உங்க விருப்பத்துக்கு தகுந்த கொஞ்சம் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம காமிச்சிருக்க மாதிரி அந்த பேரிச்சம்பழம் நல்ல இதோட கலந்து அப்புறமா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க வரும் பேரிச்சம்பழத்தில் இருக்க ஈரத்தனமாக உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏகவாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ